வணக்கம் சார். எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இந்த தீர்ப்பு, அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு. முதல்ல இந்த தீர்ப்பை பற்றிய விஷயங்களை, தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப வழக்கறிஞராக எப்படி பார்க்குறீங்க? 49 போடப்பட்ட வழக்கு இன்றைக்கு 2019 உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஏகமனதாக 5 நீதிபதிகளும் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பில் 2-3 அம்சங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அம்சமாக பார்க்கலாமே. இந்த ராம ஜென்ம பூமி என்று சொல்லப்படுகிற அந்த இடம் 2.5 ஏக்கர். அந்த 2.5 ஏக்கர் வந்து அந்த ராம்லீலா அறக்கட்டளைக்கு தரவில்லை. அரசாங்கம் ஒரு புதிய அறக்கட்டளை உருவாக்கி அவர்களிடம் கொடுத்து அந்த கோயிலை கட்டலாம் என்று. புதிய அறக்கட்டளைனா அது எப்படி உருவாக்குவாங்க சொல்லுங்கள். புதிய அறக்கட்டளை என்பது அரசாங்கம் இனிமேல் ஒரு ட்ரஸ்ட் என்பது ஒரு ட்ரஸ்ட் ஆக்டில் வந்து உருவாக்கி அதில் எப்படி ட்ரஸ்டீஸ் போடுறதும் கவர்மெண்ட் போட்டுக்கலாம், யாரை வேணாலும் கவர்மெண்ட் தான் பண்ணணும். அது வந்து ட்ரஸ்டீஸ் எப்படி போடுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதில் அரசு நிர்வாகிகள் இருக்கிறார்களா, தனிப்பட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்களா, அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த இடத்துல கோயிலை கட்டலாம். ஆனால் அயோத்திக்குள்ளேயே, அதுதான் முக்கியம், 5 ஏக்கர் நிலம் வந்து யார் வேணாலும் வாங்கிக்கொள்ளலாம், ஆனால் அயோத்திக்குள்ளேயே அந்த 5 ஏக்கரை அரசு கொடுக்க வேண்டும் மசூதி கட்டுவதற்கு என்று அந்த உத்தரவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது விஷயம் என்னவென்றால், மசீத் என்று சொல்லப்படுகிற அந்த கோபுரத்தை, அந்த கூண்டை உடைத்தது என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதனுடைய விளைவு என்னவென்றால், ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கிரிமினல் வழக்குகளில் பல பேர் மீது கிரிமினல் வழக்கு இருக்கிறது. ஆகவே இப்போ உச்சநீதிமன்றம் அது சட்டத்துக்கு விரோதமானது என்று சொல்லுகிற போது இப்போ அந்த வழக்குகள்லாம் என்னாகும்? இல்லை, அந்த வழக்குகள் இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி நிலுவையில் இருந்தால் இந்த நடவடிக்கை சட்டத்துக்கு விரோதமானது என்பதிலே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. ஸோ கீழ்மை நீதிமன்றம் இது வந்து தெரியாமல் நடந்தது என்றெல்லாம் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் யார் செய்தார்கள் என்பது தான் இன்றைக்கு அந்த கேள்வியாக கீழ்மை நீதிமன்றத்தில் இருக்கும். அது ஒரு நல்ல அம்சம். சார், பொதுவாக ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அப்படின்னு சொல்லி சொன்னாவே இதில் வந்து மாற்று கருத்து அவங்களுக்கு இருக்கும்ல. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் 5 பேரும் வந்து ஒருமித்த கருத்தாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா தீர்ப்புகளிலுமே மாற்று கருத்துகள் வருவதில்லை. சபரிமலை தீர்ப்பில் வந்து ஒரே ஒரு நீதிபதி இந்திரா மல்ஹோத்ரா மாறுபட்டு தீர்ப்பு வழங்கினார். ஸோ எல்லா தீர்ப்பிலையுமே மாறுபட்ட கருத்துக்கள் வருவதில்லை. இப்போ இந்த 2.77 நினைக்கிறேன் அந்த ஏக்கர், அந்த அதுதான் சர்ச்சைக்குரிய இடம், சர்ச்சைக்குரிய இடம். இப்போ அது வந்து இந்துக்களுக்கே ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் இது ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க இந்துக்கள் என்று சொல்ல மாட்டேன், ஒரு அறக்கட்டளை. ஓகே, ஒரு அறக்கட்டளைகிட்ட ஒப்படைச்சிடறாங்க. ஆனால் இப்போ அந்த அறக்கட்டளை வந்து இப்போது வந்து அந்த இடம் வந்து மத்திய அரசினுடைய ஆக்குப்பைட், அதாவது பொசஷனில் இருக்குன்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதனால் ராம்லீலாவும் அதில் வந்து இல்லை, பாபரி மஸ்ஜித் அந்த சுன்னி வக்போர்டும் அதில் இல்லை, வேறு ஒரு பார்ட்டி இருக்காங்க, அவங்க அக்காரான ஒரு பார்ட்டி, அவங்களும் கிடையாது. இது வந்து அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலம். இந்த அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலம் வந்து இந்த புதிய அறக்கட்டளை உருவாக்கிய பிறகு அவர்களிடம் ஒப்படைக்கப்படும். சரி, இப்போ இந்த இடத்துல கோயில் கட்டுறதுன்னா அதை யார் கட்டுவாங்க? அப்போ அந்த அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளை கட்ட வேண்டும். இப்போ அதுக்கும் ராம்லீலாவுக்கும் எந்த இதுவுமே கிடையாது, சம்மந்தமும் கிடையாது. வேணா யாராவது ஒருத்தர் வேணா இதாக சேர்த்துக்கலாம், அதில் அந்த போர்டில் உறுப்பினரை வேணா சேர்த்துக்கலாம். அது அரசினுடைய, அது பார்க்கணும். அவங்க 3 மாதம் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு என்ன செய்கிறது இதில் வந்து, இந்திய சுயேட்சையாக இருப்பவர்கள் சேர்க்கப்படுகிறார்களா, அல்லது அந்த ராம்லீலா அந்த ட்ரஸ்டில் இருந்து ஆட்கள் எடுத்துக்கொள்கிறார்களா, அல்லது தனியாக அரசியல் ரீதியாக நடைபெறப் போகிறதா, அரசு அதிகாரிகள் இந்த ட்ரஸ்டில் வரப்போகிறார்களா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். பொதுவாக எல்லாருமே இப்போ கேட்டுட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் வந்து, இப்போ இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இதில் மேல்முறையீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? போகலாமா, போக முடியாதா? நான் வந்து ஒரு வருத்தத்தோடு சொல்கிறேன், தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் தீர்ப்பு வந்த பிறகு இதற்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பார்கள். மேல்முறையீடு என்று உச்சநீதிமன்றத்துக்கு மேல் மேல்முறையீடு எதுவும் கிடையாது. ஆகவே இந்த தீர்ப்புக்கு இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 நீதிபதிகள், அதனால் இதுக்கு மேலே ஒன்று கிடையாது. இதுக்கு மேலே அப்பீல்லாம் போட முடியாது. க்யூரிட்டி பெட்டிஷன் ஒன்று இருக்குது. க்யூரிட்டி பெட்டிஷனுங்கிறது ஒரு அட்வொகேட் வந்து அஃபிடவிட் போடணும், நான் வந்து இது வந்து தவறு என்று நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் போட்டு க்யூரிட்டி பெட்டிஷன் ஒன்று போடலாம். அதை ஏற்றுக்கிட்டால் 7 நீதிபதிகள் விசாரிப்பார். அந்த மாதிரி ஏதாவது வழக்குகளில் போட்டிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? க்யூரிட்டி பெட்டிஷன் போட்டிருக்காங்களே, நிறையா போட்டிருக்காங்க. ரிவ்யூ போடலாம். ரிவ்யூ வந்து அநேகமாக உச்சநீதிமன்றத்தில் 99% நிராகரிக்கப்படும். ரிவ்யூ அதாவது குறிப்பிட்ட கால அளவு இருக்குதா, இவ்வளோ நாளுக்குள்ளே ரிவ்யூ எடுக்கணும் அப்படிலாம் இல்லை? அப்படிலாம் இல்லை, நீதிமன்றத்தினுடைய முடிவு தான். அவங்க வந்து இன்னும் இத்தனை நாள் எடுக்கணும் எடுக்க வேணாம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த தலைமை நீதிபதி என்ன முடிவு செய்கிறாரோ அந்த முடிவு தான். இவ்வளோ நாளாக நிலவிட்டு இருந்த இந்த அயோத்தி பிரச்சனைக்கு எல்லாமே இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு தீர்வாக இருக்குமா? கண்டிப்பாக. ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் இந்த சூட்டு, இந்த கேஸ் வந்து 5 டைட்டில் சூட்டு எனக்கு தான் சொந்தம்னு டைட்டில் சூட் போட்டாங்க, 5 சூட்டு. இப்போ அந்த 5 பேரும் வெற்றி இல்லை.
எப்படி நீ வந்து அயோத்தியை வச்சு ஒரு அரசியல் பண்ண முடியாது. ஆமாம்மா, ராமர் போயிட்டாரு, இனிமேல் யாராவது லக்ஷ்மணனை தான் தேடணும், வேறு வழி இல்லை. ராமர் வைத்து இனிமேல் அரசியலை செய்ய முடியாது. நன்றி சார், அந்த அயோத்தி தீர்ப்பு தொடர்பான நிறைய விஷயங்கள் கூட பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டோம். நன்றி.